ஒரு ரூபா தான் உங்க வீடு இந்த மாதிரி வந்து லக்ஸுரியா மாத்தலாங்க. என்னங்க வால்பேப்பர் கலெக்ஷன் வந்து உங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. இது வந்து அனிகோம்னுவாங்க, இது வந்து ஃபிளவர். இது பாத்தீங்கன்னா நான் வந்து மார்பல் பேட்டர்ன். ஓ அப்படியே எக்ஸாக்ட்டா மார்பல் மாதிரி சேம் டிட்டோ எல்லாமே மார்பல் தான் இருக்கும். ஸ்கின் டோன்ல இருந்து சேம் அதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா பனானா லீஃப் சொல்லுவாங்க, கோல்டு பேட்டர்ல இருக்கு. இது டெக்ஸ்சர் இந்த மாதிரி வரும். ஒரு ரோல் வந்து ஒரு ரோல் இந்த மாதிரி வரும். ஆமா ஒரு ரோல் வரும் இந்த மாதிரி வரும். சோ இது டோட்டலா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் நகரும்? 50 ஸ்கொயர் ஃபீட் வந்து கவர் பண்ணலாம். 100% வாஷபிள். 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபயர் ரிட்டரன்ட். சரிங்களா, ஃபயர் ரிட்டரன்ட் 100% ஃபயர் ரிட்டரன்ட். எப்படிங்க நான் நம்பறது? நம்ம இப்போ டெமோ செக்ஷன்ல இதோட டீடைல் மொத்தமா நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு லைவாவே பண்ணி காட்டுறேன். குவாலிட்டி எப்படின்னு கேட்டிங்களே, இப்போ உங்க கண் முன்னே லைவா ஊத்தி காட்டுறேன் பாருங்க. என்னடா தண்ணி ஊத்திட்டீங்க? அவ்வளவுதாங்க, பாருங்க ஊத்தி கழுவ கூட செய்யறேன் பாருங்க. ஓ இப்படி தண்ணி ஊத்தி வாஷ் கூட பண்ணிக்கலாம். நான் அத பண்ணலாம், எது வேணா பண்ணலாம் தாங்க. ஓகே, சோ இது தண்ணி எதுவும் அப்சார்ப் எதுவும் பண்ணல? எதுவுமே ஆகாது. ஓ ஆமாங்க, இது இப்ப பேஸ்ட் பண்ணினா அது ஒண்ணாவது. ஜஸ்ட் இந்த ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, இத வந்து வாட்டர்ல இப்படி டிப் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி வைப் பண்ணா போதும். ஓ இந்த மாதிரி டைல்ஸ்ல நம்ம வைப் பண்ற மாதிரி கூட வைப் அவ்வளவுதான். ஜஸ்ட் வைப் பண்ணீங்கனா போதும். இந்த பாருங்க. ஓகே, சோ அதாவது அழுக்கப்பட்ட கூட இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணலாம். एक्चुअली இதுல இன்னொரு பெனிஃபிட்னா, இப்ப வால்பேப்பர் ஒரு நாள் ஒட்டிட்டு அந்த டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும்ல, அப்ப ஒன் டைம் இந்த மாதிரி தொடச்சினா புது வால்பேப்பர் மாதிரி மாறும். இந்த பாருங்க. ஓகே, அது முன்னாடி தெத்தா சூப்பரா இருக்குண்ணா. சோ இதே மாதிரி தான் எல்லா வால்பேப்பர் குவாலிட்டி, சேம் எல்லா வால்பேப்பர் இதே கான்செப்ட் தான். இந்த பாருங்க. ஓகே, இப்போ வந்து வாஷப்லா கேட்டிங்க, வாட்டர் நான் ஊத்தி லைவா உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ ஃபயர் ரிட்டர்னண்டா கேட்டிங்க, இந்த பேப்பரும் இது நார்மல் பேப்பர் தான், இதுவும் பேப்பர் தான், வால்பேப்பரும் பேப்பர் தான். இப்போ லைவா உங்களுக்கு வந்து கொளுத்தி காட்ட போறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க லைவா. என்ன உடனே பத்திக்குச்சு? ஆமா பத்திக்குச்சா, பயங்கரமா பத்திக்குச்சா, புகழாம் வருதா? இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை கொளுத்தணும், ஃபுல்லாக திக்கு திக்குன்னு எரிஞ்சு ஃபுல்லாக வந்து புகையாகி அப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் லைவாக நம்ம வால்பேப்பரை கொளுத்த போகிறோம். இதே நம்ம வால்பேப்பர், இதுதான் நம்மளோட வால்பேப்பர். நம்ம வால்பேப்பரை இப்போ கொளுத்த போகிறோம். நியூஸ் பேப்பர் மாதிரி திக்கு திக்குன்னு எரிஞ்சுது அதுனா, அப்போ எரிஞ்சு அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இதுதான் வந்து ஃபயர் ரிட்டர்னண்ட். நான் சொன்ன விஷயமா ஃபயர் ரிட்டர்னண்ட் இதுதான். சோ இதுதான் இப்ப லைவா வந்து உங்களுக்கு காமிச்சாச்சு. ஓகே சார், இப்ப என்ன டேமேஜ் ஆயிருக்கு? இப்ப டேமேஜ் ஆயிதா இந்த இடம் மட்டும் ஃபுல்லா பிச்சிட்டு சர்வீஸ் வர்க் வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, சோ சின்ன பிட் கூட போதும். எப்போ வால்பேப்பர் ஒட்டினாலும் பேலன்ஸ் இருக்கும், அந்த வால்பேப்பர் கஸ்டமர் கிட்டே கொடுப்போம். இந்த மாதிரி சர்வீஸ் வர்க் இங்க வாங்கி அவங்களுக்காக பேட்ச் வர்க் வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, சோ இதுதான் ஃபயர் ரிட்டர்னண்ட். அதுதான் ஃபயர் ரிட்டர்னண்ட். இப்ப வந்து நீங்க வாட்டர் ஊத்த சொன்னீங்க, வாட்டர் ஊத்தி காமிச்சேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபயர் ரிட்டர்னண்ட் பண்ண சொன்னீங்க, அதுவும் நான் பண்ணி காமிச்சேன். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா என்ன நினைச்சாலும் கீழ்க்க முடியாத ஒரு வால்பேப்பர் இருக்கு. கீழ்க்கவே முடியாது, கீழ்க்கவே முடியாது. இப்ப நான் மட்டும் கீழ்க்க போல, நம்ம சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை வச்சு நான் கீழ்க்க போறேன். லைவா வந்து இப்ப பண்ணி காட்ட போறோம் பாருங்க. என்ன இப்படி இழுத்தாலும் கிளியாதா? அம்மா சீரியஸா, என்னால முடியல. ஓகே, இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த அளவுக்கா? உங்க கண்ணு முன்னாடி பார்த்து தானே இருக்கீங்க, என்னால முடியல. நாங்க ரெண்டு பேரும் கபடி மேட்ச் விளாட்ற மாதிரி விளாடுறோம், முடியல. இப்போ சமையா இருக்கு, இந்த அளவுக்கு குவாலிட்டி நமக்கு, இந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு பாருங்க. ஒன்னா பண்ண முடியல பாருங்க. சூப்பர்ண்ணா, இதுவே நார்மல் குவாலிட்டியாக இருந்தால் பிஞ்சிருக்கும். நார்மல் குவாலிட்டியாக இருந்தால் கிழியும். நம்மக்கிட்ட நார்மல் இப்போ எப்படி வாட்டர் ப்ரூஃப்னு ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி என்ன தான் இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி போடுவாங்க. ஓகே, அவங்களுக்காக தான் இந்த வால்பேப்பர். நான் இது ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன காஸ்ட்ல என்ன பண்ணுறீங்க? ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 18 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம கஸ்டமர் டேரெக்டாக நம்ம ஷோரூம் வந்து விசிட் பண்ணி மாடல்லாம் செக் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா 2 டேஸில் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வந்தாலும், அது 5000 இருக்கட்டும், 2000 இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், எந்த ஸ்கொயர் ஃபீட்டாக 1 டேல 24 hoursல வந்து இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஓ 24 hoursல இன்ஸ்டால் பண்ணி 100% இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். நம்ம கிட்ட பாய்ஸ் இருக்காங்க, அவங்க டைரக்டா வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. பில்ல வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி போட்டு நம்ம கொடுத்துருவோம். அந்த பில் அவங்க சீட்டா போதும். ஏன்னா சர்வீஸ் வரைக்கும் ஒன் கால் பண்ணாங்கன்னா அடுத்த மறுநாள் எந்த சைட் இருந்தாலும் டேரக்டா போயிடுவோம். ஓகே, இப்போ சென்னைக்குள்ளனா 1 டே ப்ராசஸ்ல நடந்துடும். இப்போ அவுட் ஆஃப் சென்னைனா, இப்போ இங்க இருந்து கன்னியாகுமரி, சேலம், நாமக்கல், திண்டுக்கல் இந்த மாதிரி போகும்போது ஃபுட் அலவன்ஸோ டிராவல் அலவன்ஸ் மட்டும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அவங்க தர மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒட்டி கொடுத்துருவீங்க, டேரெக்டாக ஒட்டி கொடுத்துருவோம். அங்கேயே போய் ஒட்டி கொடுத்து அவங்களுக்குலாம் வந்து வாரண்டி எல்லாமே கொடுத்துருவோம். இந்த வால்பேப்பரோட இன்ஸ்டாலேஷன்ல என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க? அதுதான் நம்ம கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு க்ளூ இருக்கு. அந்த க்ளூவை தான் இன்ஸ்டால் பண்ணி நம்ம பண்ணுறதுனால 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி தரும். அதனால எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ எவ்வளோ ஹார்டாக இழுத்தாலும் வராது? எதுவுமே வராது, வரவே வராது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறனால நம்மளுக்கு தெரியும் க்ளீனாக. வால் வந்து சில வால்லாம் டேமேஜ் இருந்தாலும் நான் சொல்லிடுவோம் கஸ்டமர் கிட்ட, இந்த மாதிரி டேமேஜாக இருக்குது, இல்லை ஒட்ட முடியுமா முடியாதுன்றதும் சொல்லிடுவோம். ஒன்று ஒரு கோட் ஆயில் ப்ரைமர் அவங்க அடிச்சு கொடுத்தாங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். பேமெண்ட்டுக்காக நாங்கள் வந்துட்டு எந்த வால்லாம் ஒட்ட மாட்டோம், எல்லாமே ப்ராப்பராக பார்த்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். இப்போ நிறைய இடத்துல பாத்ரூம் சைடு வாலில் சீவேஜ்லாம் தண்ணிலாம் வந்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி இடத்துல நம்ம அந்த மாதிரி பாத்ரூம் வால்லாம் மோஸ்டாக வந்து பாத்ரூம் வால்லாம் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. சில பேர் கேட்டால் மட்டும் ஒரு கோட் ஆயில் ப்ரைமர் அடிச்சு நம்ம ஒட்டி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியும் நம்ம ரிசால்வ் பண்ணி கொடுத்தோம். வீட்டுக்குலாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் வந்து அதிகமாக வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு மாதிரி ஏதாவது சப்போர்ட் பண்ணி தருவீங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ
இப்போ ஒரு ஐபோன் பார்த்தீங்கன்னா 1 lakh 2 lakh இருக்கு. யாரும் வந்து 2 lakh கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பே பண்ணிட்டு 1 lakh 50,000 இஎம்ஐ கான்செப்ட் போவாங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்ட பெயிண்டே எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் யாரும் வந்து இஎம்ஐ கான்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இஎம்ஐல பண்ணுறீங்க? 100% இஎம்ஐ பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி? அந்த கான்செப்ட் பஜாஜ் ஃபினான்ஸ்ல இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஒரு பட்ஜெட் இருக்குன்னா அதுல இருந்து 1/3 பே பண்ற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் வந்து இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க வந்து நம்ம ஒட்டி கொடுத்தோம். ஆனால் கேரண்டி வாரண்டி எல்லாமே அந்த 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ சொன்ன குவாலிட்டில இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுங்க, இஎம்ஐ கொடுத்துட்டுறோம். அதான் சொல்றேன், யாருமே கொடுக்காத அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. சூப்பர்ங்க, இது கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கான்செப்ட். ஆமா, கன்ஃபார்மா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்ல, டைரக்டா விசிட் பண்ணாலும் நிறைய சர்ப்ரைஸ் ஆன ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு. இப்போ வந்து இஎம்ஐ நான் சொன்னேன், அதே மாதிரி ஒரு புது ஆஃபர் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து தீபாவளி ஆஃபரா 300 square feet மேல ஒட்டுற பீப்புளுக்கு வந்து 25 square feet வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணி தருவோம். கஸ்டமைஸ் எப்படின்னு கேப்பீங்க. இத பாருங்க, கஸ்டமைஸ் புத்தா. ஓகே, இது மாதிரி புத்தா தான் கஸ்டமைஸ். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ் ஃபோட்டோ இல்லை எதனா கார்டு ஃபோட்டோ எந்தெந்த ஃபோட்டோ கொடுத்தாலும் நம்ம வந்து கஸ்டமைஸாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தோம். 25 square feet வந்துடும். 100% 25 square feet வந்துடும். 300 square feet மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற பீப்பிள் மட்டும் தான் இது நம்ம பண்ணி. ஓகே, இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து 1 rupee வால் பேப்பர் தரேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது என்ன கான்செப்ட்? அது அதான் 1 rupeeன்றது கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கான்செப்ட் தான். ஓகே, இப்போ 1 rupee கட்டினா வந்து நிறைய இடத்துல வந்து ஃபோன் எடுத்துக்கலாம், மிக்ஸி எடுத்துக்கலாம், ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாம், எல்லாமே சொல்கிற மாதிரி நம்ம 1 rupee கட்டினா உங்கள் வீட்டுக்கு வால்பேப்பர் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். சூப்பர், 2 bedroom ஹால் எல்லாமே வந்து இன்செர்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இஎம்ஐ கான்செப்ட் நம்ம பண்ணி தரோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ணா படபட படபடனு எல்லாமே வந்து பேசி முடிச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம்னு சொல்லியிருக்கீங்க? என் நேம் வந்து ஹரி, கம்பெனி வந்து ரிச் வால்ஸ். ரிச் வால்ஸ், ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வால்பேப்பர் மட்டும் தான் நம்ம வால்பேப்பர் பண்ணுறோம், ஃப்ளோர் மேட் பண்ணுறோம், கஸ்டமைஸ் பண்ணுறோம், நிறைய இன்டீரியர் இருக்க எல்லாமே பண்ணுறோம் நம்ம. ஓகே, என்ன சார் நீங்கள் சொன்ன மாதிரி 1 rupeeக்கு வந்து கான்செப்ட் வந்து ரொம்பவே புதுசாக இருந்தது. கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணி தரதுனால தான் நாங்கள் 1 rupee வந்து ஆனஸ்ட்டாக சொல்கிறோம். 100% எங்களால் பண்ண முடியும். ஓகே, ஸோ லைவ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டெமோஸ் வந்து காமிச்சிருந்தாங்க, அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் பண்ணித்தராங்க. ஸோ இப்போ எப்படி நான் மற்ற ஊருக்குலாம் நீங்கள் டேரெக்டாக போய் பண்ணி தருவீங்களா? அதாங்க, தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் போவோம். ஃபுட் அலவன்ஸ் டிராவலன்ஸ் மட்டும் தான் கொடுத்தா மட்டும் போதும், எங்கனால போய் பண்ணி தருவோம். எக்ஸ்ட்ரா வேற காசுல இது எதுவுமே இல்லை. ஸ்கொயர் ஃபீட்லாம் ஏற்ற மாட்டோம். எதுவுமே ஏற்ற மாட்டோம். ஓகே, சூப்பருங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அவங்க வீட்டுக்கு இல்லைன்னா வந்து ஷாப்ஸ்க்கு நிறைய பேருக்கு எல்லாமே கமர்ஷியல் பர்பஸ் வீடு எல்லா இடத்துக்கும் பண்றாங்க. ஓகே, பண்ணாத இடமே இல்லை, எல்லா இடத்துக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் உங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வால் பேப்பர்ஸ் வந்து ஒட்டணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அண்ணனுடைய கான்டக்ட் நம்பர் லொக்கேஷன் இங்கே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம்.